ஏஜென்ட் கண்ணாயிரம் ஒரு அளவு பார்க்கலாம். ஆமாம், படம் ஒன்றும் இல்லை சார், ரொம்ப முக்கியம் முடியல, ஏந்து வந்துட்டேன் நான். ரொம்ப கேவலமாக இருக்குது படம், சுத்தமாக காமெடியே இல்லை சார் படம். காமெடி ஆக்டர்லாம் வச்சே காமெடி பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுறேன். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான், பாட்டு எதுவும் இல்லை படத்தில். ப்ரின்ஸ் படத்துக்கு அப்புறம் ரொம்ப ஒஸ்ட் ஃபிலிம், ரொம்ப கேவலமாக இருக்குது. இல்லை காமெடி தான் வந்தேன், சுத்தமாக காமெடியே இல்லை படத்தில், சுத்தமாக நல்லா இல்லை, ரொம்ப போர் அடிக்குது படம். முடியாமல் தான் எழுந்தே வந்துட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் படம் இருக்கும்போது, படம் ஒன்று வர 10 நிமிஷம் படம் இருக்குதா என்னன்னு தெரியல. நான் எழுந்து வந்துட்டேன், அவர் குதிரை லேயர் உட்காந்துச்சாரு, இதுக்கப்புறமா உட்கார முடியாது, எழுந்து வந்துட்டேன். இல்லை சந்தானத்துக்கு இந்த மாதிரி படம்லாம் தேவையில்லைன்ற, காமெடி படமே நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தான் ரொம்ப பண்ணிக்கிறாங்க. தூக்கம் தான் வருது. நானும் ஏதாச்சும் ஒரு சீன் நல்லா இருக்கும் பாருங்க, ஒரு சிரிப்பு கூட வரல. மியூசிக்கா? பாட்டே இல்லை, மியூசிக் எதுக்கு இருக்குதுங்க? பாட்டு ஒரு அம்மா சென்டிமெண்ட், அவ்வளோதான். அம்மா சென்டிமெண்ட்னா அம்மா ஃபீலிங்கே வராது உங்களுக்கு. எதுவுமே மொக்க, எல்லாமே மொக்க. 160 ரூபா வாங்கி கொடுத்துட்டு போயிடுங்க. புகழா ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். கதை நல்ல கதை தெளிவா கேட்டு செய்ய சொல்லுங்க. அங்க போய் பாருங்க, எல்லாம் தூங்குறாங்க. இன்னும் நல்லா இல்லஜி, சுத்தமா பிடிக்கல. டோட்டல் லாக் படம், உட்காந்து பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு. ரொம்ப லாக் எடுத்து காமெடி இல்ல, அது ஒரு மாதிரி கொண்டு போறேன்ற மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி ட்ரை பண்ணாங்க. பட் என்னன்னா, பெருசா எதிர்ப்பு துப்புரிகள் மாதிரி கூட இல்ல, ரொம்ப லாகா இருக்குது. உள்ளே உட்கார முடியல அந்த அளவுக்கு. என்ன அடுத்த சீன் வருன்றதே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சுத்தமா உட்காந்து பார்க்கவே முடியல, ரொம்ப இதுவாக. புகழ் ஓகே, காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகல, மியூசிக் ஓகே. அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப மொக்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப. நீங்கள் எதிர்பார்த்து மட்டும் போயிடாதீங்க, அம்மா சென்டிமெண்ட்டில் ரொம்ப ரொம்ப மொக்க. சந்தானம் தனியாக பார்க்கறது ஓகே, பட்டபடி படம் கதை இல்லை அவ்வளோதான். அதனால படம் பார்க்க முடியாது, எதுவுமே பார்க்க முடியாது. உங்களால் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. பாதி தூங்கிட்டேன். பெருசாக ஒர்க் அவுட் ஆகல, சீரியஸாக தான் இருக்கும். எல்லாருமே காமெடிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, கிரிப்பிங்காக இல்லை. என்ன சொல்ல வராங்கன்னே தெரியலங்க. மதர் சினிமெண்ட் வச்சிருக்காங்க, ஓவராக இருக்கானா, ஒரு மாதிரி லிமிட்டடாக இருக்கலாம், ரொம்ப ஓவராக இருக்கு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, பெருசாக இல்லை. நாங்கள் எதிர்பார்த்த எக்ஸ்பர்ட் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருக்கு, பெருசாக இல்லை. நம்ம அப்படியே தூங்க வைக்கிது படம், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே போக இன்ட்ரெஸ்ட் வரும், இன்ட்ரெஸ்ட் வரும் பார்த்தா. நம்ம எதிர்பார்த்தது இல்லை, வேற ஒன்றுமே. புகழ்லாம் ஒன்று சொல்ல முடியாது. புகழ்லாம் நல்லா இருக்குது. சந்தானமும் நல்ல வீட்டில் அடிக்கிறார், அவரை ஒன்று குறைச்ச முடியாது. அவர் காமெடிக்கு இது தான், அவரை வச்சு இன்னும் நல்லா பண்ணல. டைரக்டர் தான் குறைச்ச முடியும். பெஸ்ட் பெருசாக காமெடி இல்லைன்றா, சும்மா அப்பப்போ சின்ன சின்ன பிட்டு மாதிரி. அவரோட காமெடிக்கெல்லாம் இதெல்லாம் சப்ப மேட்டர்னு சொல்லலாம். ஏன்னா சந்தான படம் எப்பயுமே ஒரு இதுவாக எதிர்பார்ப்பேன் நான். அது இல்லை அவ்வளோதான், வேற ஒன்று. சீரியஸாகவும் தொழ முடியாது, இனி காமெடியாகவும் தொழ முடியாது. இது வந்து எப்படியே தின்னா அப்படியே தூங்க வைக்கிது, உண்மையாகவே அப்படியே போகுது தூங்கு. மியூசிக் நல்லா தெரியல, மியூசிக் நல்லா, பாட்டு இல்லை மெயினாக, பாட்டே கிடையாது. ஒரே ஒரு பாட்டு, ஒரு சோகம் மாதிரி ஒரு பாட்டு ஒன்று போட்டோம், அவ்வளோதான். பாட்டே கிடையாது, பாட்டே இல்லை. அப்புறம் நான் ஒர்க் அவுட் அவருக்கு வேறு பிரதா, நாங்கள் தூங்கலை. ஆனால் நாங்கள் வந்து வேறு எங்கள் வீட்டில் திங்கிங் ஒன்று யோசிச்சுருந்தோமோ, அதனால தூங்கலை. பாய பிள்ளைங்க கொஞ்சம் பேர் தூங்கிட்டாங்க, அவங்க வேறு வரத்தால் சொல்லுவாங்க, தூங்கிட்டோம் நாங்கள், தூங்கிட்டோமே அப்படின்னாங்க. நாங்கள் தூங்கணும். சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட் இருக்குது, தாய்க்காக அவன் போகிறாரு, அதில் அர்த்தம் இருக்குது. அதை உன்னிப்பாக பார்த்தா அர்த்தம் தான். நாங்கள் அது எந்த படம் பார்த்தாலும் ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்காக கேட்டால் ஒரு அந்த இறந்துட்ட இது உள்ள காசி நம்பி கொடுக்காதீங்க அப்படின்றது அர்த்தம். ஒரு ஏஜென்ட் மாதிரி பண்ணுறாங்கல்ல, அது அதை தெரிஞ்சுக்கலாம். அது பார்த்தா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். யாரை நம்பினாலும் ஒரு ஏஜென்ட்டை நம்பிடாதீங்க அப்படின்றது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது அதை உன்னிப்பாக கவனிச்சு அதை கவனிக்கலாம். அதில் ஒரு இது வச்சுருக்கான், ட்ரிக்ஸ் வச்சுருந்தா இது தான். ஒரு தாய் போனதுக்கு பரவாயில்ல, நாங்கள் குத்த காதுக்கு பரவாயில்ல நினச்சிக்கலாம், விடுங்க. அவ்வளோ ஒன்றும் எதுவும் நான் சொல்ல முடியாது, அதுவே போதும் அவ்வளோதான். நாங்கள் எக்ஸ்பர்ட் ஓவரை வச்சுன்னு போயிட்டோம், அதனால டென்ஷன் ஆகிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் அம்மா சென்டிமெண்ட்டுக்காக அவர் போகிறாரு, போவோம், அதுக்காக கொடுத்துக்கலாம். வந்ததில் லேடிஸை கம்மி தாங்க, வந்ததே 35 பேர் தான் இருந்தோம் அந்த தேட்டரில். நாங்கள் அதே மாதிரி எண்ணின் வர வந்திருக்கோம். குடும்பம் பார்க்கலாங்க, படம் அப்படியே கேவலமால சாதாரணமாக போதுன்னு தான் சொன்னேன். கேவலமால ஒரு இது கூட கிடையாது, அது ஆடுபோது நம்மளுக்கு அந்த பொறுமை இல்லை. நாங்கள் வந்து கேஜிஎஃப் மாதிரி ஒரு த்ரில்லிங்கை பார்த்து பார்த்து உங்களுக்கு இந்த படத்தை பார்த்து ஐயோ அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு, வேற ஒன்றுமே. படம் சுமார் சந்தான காமெடியில் சந்தானோட புகழ் இந்த காமெடி கொஞ்சம் இருக்குது. ரெண்டும் அம்மா சென்டிமீட்டர் மியூசிக் நல்லா இருக்குது, பார்க்கலாம், பொறுமை வேணும், சும்மா ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, அது அவங்க விஷயத்தில் பார்த்தா அது நல்லா இல்லை, என் விஷயத்தில் பார்த்தினா அது நல்லா இருக்குது. 180 ரூபா கொடுத்து நம்ம படம் பார்க்கணும், அந்த பேமெண்ட்டு அதெல்லாம் வேறு. படம் வந்து படத்தாக பார்க்கணும், சும்மா நானும் வரேன் நானும் படம் பார்க்குறேன்னு. இன்னி பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா செல்லு யூஸ் பண்ணி பாட்டை கேட்டு படம் பார்த்துட்ருக்காங்க. நான் வந்து படம் பார்த்தேன்னா படத்தை பார்ப்பேன், அந்த கதை என்ன திரைக்கதை எப்படி போகுது. அதில் வந்தீங்கன்னா டெட் பாடி பற்றி எடுத்துருக்காங்க, ஒரு சில பேருக்கு இது என்னன்னே தெரியாது. அதை பார்த்தா தான் அந்த விஷயத்தை பற்றி தெரிய வரும். படம் நல்லா இல்லைனா அது விடுங்க, அந்த சைடு இந்த விஷயம்லாம் யாருன்னா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுல்ல, அது படத்தாக வந்து படத்தாக பார்க்கணும். எனக்கு வந்து இந்த படம் பிடிச்சிருக்கு ப்ரோ. சந்தானம் பார்த்திங்கன்னா அந்த சந்தானம் பார்த்திங்கன்னா வேறு, இந்த சந்தானம் பார்த்திங்கன்னா வேறு. அவர் பேட்டியிலே சொல்லியிருந்தார், இந்த படத்தில் வந்து காமெடி எதிர்பார்த்து வரக்கூடாது, இந்த படத்தில் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டார். அதுக்கு மேலே நம்ம நம்பர் பண்ண முடியும்,
அவர் வந்து இன்னும் நிறைய படம் இந்த மாதிரி கதை A1 கதையான பிஸ்கோத் கதையான எல்லா எல்லாருக்கும் டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. அவர் வந்து அவரை தேடி வராங்க, தேடி வர அந்த வா அதையும் அவருக்கு பிடிச்சிருக்குன்னா வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ப்ரோ, வாய்ப்பு கொடுக்காமல் போனாதுன்னா ப்ரோ. புகழ் அண்ணா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. முனிஷ்கான் தானே ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட்டு வந்து நீங்கள் படத்தில் வந்து பார்த்தா தான் தெரியும், நல்லா இருக்கு ப்ரோ எல்லாம் படம். ஓகே.